தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு மிக முக்கியமான இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா ஒரு லாஸ்ட்டு சான்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த லாஸ்ட்டு சான்ஸ் என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் அகெயின் ஸோ திரும்ப வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் அதாவது க்ளோஸ் பண்ணிவிட்டு டேட்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வந்து நமக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் யாராவது வந்து இது வரைக்குமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முன்னாடி வந்து நமக்கு ஒரு ஒரு ஒன் மன்த்து டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க திரும்ப வந்து ஒரு ஒன் வீக் கிட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட்டு முடிஞ்சுது அப்புறம் கரெக்ஷன் விண்டோ நமக்கு கொடுத்தாங்க கரெக்ஷன் விண்டோவில் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுங்கள் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணீங்களோ அதை திரும்ப எல்லோரும் கரெக்ஷன் பண்ணி திரும்ப நம்ம ஓ அதை க்ளோஸ் பண்ணி கொடுத்தோம் ஸோ அது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சுட்டு இப்போ நம்ம அடுத்தது நமக்கு சென்டர் எக்ஸாம் சென்டர் சிட்டி அனௌன்ஸ்மெண்ட்டு அட்மிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வரப்போகிற டைமாக நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த டைமில் நமக்கு அதே ரிஜிஸ்ட்ரேஷன் நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு திரும்ப ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் மறுபடியும் ஓப்பன் ஆகியிருக்கு ஸோ இது எதற்காக அப்படின்னா இன்னுமே நிறைய மாணவர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இரண்டு நாட்கள் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்பதாம் தேதி ஏப்ரல் ஒன்பது ஏப்ரல் பத்து அதாவது இன்றைக்கு நாளைக்கு இந்த இரண்டு நாள் மட்டுமே வந்து நமக்கு டைம் இருக்குது அதாவது பத்தாம் தேதி நைட்டு பத்து ஐம்பது ஸோ அதுக்குள்ளே பதினொன்று பத்து ஐம்பதுக்குள்ளே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் இன்னுமே நீங்கள் பெண்டிங் இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்களா இல்லை நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேணாம்னு சொல்லி சில பேர் விட்டுருப்பீங்க ஸோ எதுவாக இருந்தாலுமே இந்த கடைசி சான்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணலையோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கரெக்ஷன் விட நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது ஏன்னா நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ பண்ணுற ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு நாள் நமக்கு பத்தாம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப டோட்டல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தமாக அட்மிட் கார்டு ப்ராசஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரமிச்சிடும் ஸோ அதனால் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பெண்டிங் இருந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்ட மாணவர்கள் யாராவது இருக்கிற பட்சத்தில் அவங்க இப்போ ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ நான் திரும்ப சொல்கிறேன் ஒன்பதாம் தேதி என இன்றைக்கி பத்தாம் தேதி நாளைக்கு இந்த இரண்டு நாட்கள் மட்டும் தான் டைம் கொடுத்துருக்காங்க ஏன்னா டைம் மிக குறைவு பத்தாம் தேதி நைட்டு பதினொன்று ஐம்பதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணுறவங்க பண்ணிடணும் பத்து ஐம்பதுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க பண்ணிக்கணும் ஸோ இதுதான் வந்து டைமு ஸோ யாராவது பண்ணால் வந்து பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராவது மாணவர்கள் வந்து விடுபட்டுருந்தாங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்